ஹலோ கைஸ் வெல்கம் பை டு சேனல். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பற்றி நம்மளோட ஃபேவரட் ப்ரீடு ராட்வீலர் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. ரெண்டு மேலும் நாலு ஃபீமேல் பப்பியும் அவைலபிள். அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா ராட்வீலரை ஒரு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் எல்லாம் கேர் பண்ணணும், அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக இந்தந்த விஷயங்கள்லாம் ராட்வீலருக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில், அது மாதிரி என்னெல்லாம் டிமெரிட் உண்டு, அது மாதிரி ஏர்க்கெல்லாம் கண்டிப்பாக செட் ஆகும், சில பர்சன்ஸுக்கு இந்த ராட்வீலர் செட் ஆகாது, இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக இந்த வீடியோவில் ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நான் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வீடியோட எண்ட் வரைக்கும் ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி பப்பியை அனுப்பி விடுவோம், பில்லிங்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பண்ணி விடுவோம், பேஸ்கெட்டில் வச்சுட்டு உள்ள எல்லா டீட்டெயிலும் தெளிவாக தெரியும். ஸோ மஸ்ட்டாக இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் ஃபுல்லும் பார்த்துட்டு தாராளமாக கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மெயில் பப்பி நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு கரெக்டாக 30 days ஆச்சு. ஓகே, ரெண்டு டிவார்மிங் முடிஞ்சு கரண்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா ராயல் கேனின் மேக்ஸ் பப்பி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் மேஜர் திங் இந்த ராட்வீலர்ஸ்லேயே நம்ம ஸ்பெஷலைஸாக பார்க்க வேண்டிய விஷயங்களில் முதல் விஷயம், அதாவது கரெக்டான வேக்சின் போடணும், அது மாதிரி கரெக்டான டிவார்மிங். அது மாதிரி நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான்வெஜ்ஜாக இப்போது ராவாக ஃபீட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ராவாக ஃபீட் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலுமே ப்ராப்பராக இந்த டைஜஷன் பவுடர்லாம் கொடுத்து ஃபீட் பண்ணுறது ரொம்ப மஸ்டான திங். அது மாதிரி ராட்வீலர்ஸுக்கு காம்பவுண்ட் வால் இல்லாமல் பப்பீஸை ரைஸ் பண்ணுறது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இது கார்டிங் சென்சிபிலிட்டி உள்ள டாகு. கண்டிப்பாக அதை வீட்டில் இப்போ ஒரு அன்வான்ட் ஒரு பர்சன் இப்போது ப்ராப்பராக காலையில் இருக்கட்டும், சாயங்காலமாக இருக்கட்டும், இல்லை நைட்டாக இருக்கட்டும், ஜஸ்ட் இப்போது தெரியாத ஒரு ஆள் திடீர்னு உள்ளாடி வந்தாச்சுன்னா இது ஒரு ப்ராப்பராக நல்ல ஒரு கார்டிங் சென்சிபிலிட்டி ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் கொண்டு போய் நிற்கக்கூடிய ஒரு டாக், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ப்ராப்பராக அந்த ஒரு ஷெட்யூலில் இருக்கும்போது நம்ம எல்லோரும் இப்போ வீட்டில் உள்ள பர்சன்னா தெரியும், இல்லை வீட்டில் உள்ள ஆள் இருந்தாலும் அவங்க ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் கண்டிப்பாக போக மாட்டாங்க, கார்டிங் சென்சிபிலிட்டியோடு தான் இருப்பாங்க. இருந்தாலுமே இந்த காமன் வால்லாம் இருந்துட்டு வளர்க்குறது ஒரு மேஜராக நல்ல ஒரு விஷயமாக இருக்கும், அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அதை தாண்டி நமக்கு ப்ராப்பரான கேரிங்னா மல்டி விட்டமின் கம்பல்சரி இந்த டாக்ஸுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்டட், கண்டிப்பாக கொடுக்கணும். மல்டி விட்டமின் உள்ளது கம்பல்சரி இந்த டாக்ஸுக்கு கரெக்டாக ஒரு வயசு வரைக்கும் கம்பல்சரி கொடுக்கணும். அது மாதிரி கோட் சிரப் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட ஷைனிங்காக இருக்கும், அதாவது இந்த பிளாக் ஷேட்லேயே இன்னும் கோட் நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோட் சிரப் உள்ளது கொடுக்கணும். கூடவே ப்ராப்பரான இந்த க்ரூமிங் செக்ஷனும் கண்டிப்பாக இருக்கணும் இந்த டாக்ஸுக்கு. அதை தாண்டி நமக்கு ராட்வீலர்ஸுக்கு கரெக்டான அந்த வேக்சின் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு ப்ராப்பராக நிறைய பேர் டெயில்ஸ் கிராண்டில் போட்டு வளர்ப்பாங்க, கண்டிப்பாக அது கூடாது. டெயில்ஸ் கிராண்டில் போடாமல் ப்ராப்பராக டாக்ஸ் கேஜு இல்லை டாக் மேட்டு அது இல்லாமல் இருந்துச்சுன்னா மரம் பதிச்ச கூடு தரகோடு இந்த இதில் போடலாம், சிமெண்ட்லேயோ இல்லைனா நார்மலாக டெயில்ஸ்லேயோ கிராண்ட்லேயோ வச்சு கூடு மேக் பண்ணுறாங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ளாடி அந்த மாதிரி சும்மா விட்டு வளர்ப்பாங்க, அந்த மாதிரி கண்டிப்பாக கூடாது. அது ஏன்னா இப்போ இந்த பாதை மொத்தமாக கிரிப்பு அது காலில் கிடச்சா தான் அது கம்ப்ளீட்டாக கிளியராக நடக்கும். அது இல்லாத பட்சத்தில் அது கரெக்டாக கிரிப் இல்லாத ஒரு பட்சத்தில் ஒரு தப்பான ஒரு ரேஷியோ சரி கால் வளையிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அது மாதிரி கால் வளையிறதுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் மல்டி விட்டமின்ஸ் கரெக்டாக போகாமல் இருந்தாலும் இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சினாலேயும் இந்த கால் வளையிற பிரச்சனைலாம் நிறைய டாக்ஸ் வந்துட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ பப்பியாக இருக்கும்போது எந்த ஒரு குறையில பப்பி தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம சேல் பண்ணுறது, அதுக்கான ப்ராப்பர் பில்லிங் இருந்துட்டு ஆரம்பிச்சு எல்லாமே இந்த வீடியோட எண்டில் ஒரு கூட பாருங்கள். தென் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு டீட்டெயிலும் இந்த வீடியோட எண்டில் கிளியராக இருக்குது, தாராளமாக நீங்கள் அதை கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்னும் ரெண்டு ஃபீமேல் பப்பியை பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஃபீமேல் பப்பியை எடுத்து பாருங்கள். அது மாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ராயல் கேனின்லேயே ஸ்டார்ட்ரு அது மாதிரி ரொம்ப சின்ன பப்பீஸ் உள்ள ஃபுட்டை மாற்றி கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கரெக்ட் சைஸஸை கொண்டு வர முடியாது. அதாவது அது மாதிரி சில பேர் ட்ரை ஃபுட் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் ட்ரை ஃபுட்டை எவ்வளோ குவான்டிட்டி கொடுப்பாங்கன்னா ஒரு கம்மியான ரேஷியோ கொஞ்சம் தட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நார்மல் சோறு கார்போஹைட்ரேட் மட்டும் கொடுப்பாங்க. கார்போஹைட்ரேட் மட்டும் நமக்கு ஃபீட் பண்ணியாச்சுன்னா ஒரு டாகை கண்டிப்பாக எந்த ஒரு டாகை ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, லேபாக இருக்கட்டும், இல்லை ட்ரைவராக இருக்கட்டும், இல்லை ராட்டாக இருக்கட்டும், எந்த பிரீடையுமே ஒரு கரெக்ட் சைஸுக்கு கொண்டு வர முடியாது. கார்போஹைட்ரேட் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட், ஆனால் அதை விட ரொம்ப கூடுதலான ஒரு விஷயம் தேவைன்னா நியூட்ரியன்ஸ், அது மாதிரி ப்ராப்பராக அந்த மல்டி விட்டமின்ஸ் அந்த விஷயங்கள் தான் அதுக்கு கூடுதலான ஒரு விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக மீன், இறைச்சி, முட்டையில் உள்ள ஒயிட் ஆகும் மட்டும் இந்த மாதிரிப்பட்ட ஷெட்யூல் கரெக்டாக, அது மாதிரி கரெக்டான ஒரு டாக் ஃபுட் ராயல் கேனின் வில் பி பெஸ்ட். அதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்லுவேன், அதுக்கப்புறம் பெடிகிரி ப்ரோ அண்ட் பியூரி தான் இந்த நாலு ஃபுட்டு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை தவிர்த்துட்டு உள்ள ஃபுட்டு கண்டிப்பாக நிறைய இருக்குமா இருக்கும், பட் நான் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த நாலு ஒரு ஃபுட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு திங்காக இருக்கும். இதில் எது ஃபீட் பண்ணாலுமே கரெக்ட் ரேஷியோ ஃபீட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஒரு 50 gram 60 gram இல்லை 100 gram ஃபீட் பண்ணுவாங்க ஒரு டைமுக்குன்னு வச்சுவாங்க, வளர்ந்ததுக்கு பிறகு அது திரிபிளாட்டு மாறும். ஆனால் நிறைய பேர் அந்த டைம்லேயும் அதே ஃபீடிங்கை மட்டும்தான் கண்டிப்பாக கன்வியூ பண்ணுவாங்க. அப்படின்னு கன்வியூ பண்ண டைம்லேயும் கரெக்டான ஒரு ரேஷியோஸில் கரெக்டான ஒரு சைஸில் கண்டிப்பாக டாக கொண்டு வர முடியாது. அதுதான் ஒரு மேஜரான ஒரு இதாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை ஃபுட் போடுறத கேட்டால் கண்டிப்பாக நான் இந்த ட்ரை ஃபுட் போடுறது அதனால் ரிசல்ட் இல்லை. அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னன்னா, இவங்க கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து பப்பீஸை ரைஸ் பண்ணவே கூடாது ட்ரை இந்த பொறுத்த வரைக்கும், ராட்வீலர்ஸை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி நல்ல மஸ்குலாரிட்டியோட கரெக்ட் சைஸில் கொண்டு வரதுக்கு மேஜராக நல்ல எக்ஸசைஸை கொடுக்கணும், ஸ்விம்மிங்கு அது மாதிரி கரெக்டாக ஓடுறது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருந்தால் தான் டாக இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக நம்ம கொண்டு வர முடியும். அது மாதிரி போன் சைஸு அது மாதிரி ஹெட் சைஸ் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு ப்ராப்பரான
கரெக்டான மல்டி விட்டமின்ஸ் ப்ளஸ் கரெக்டாக இந்த போன்ஸ் இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக அது போனை கடிச்சு கடிச்சு அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் இந்த ஹெட் எல்லாம் ப்ரோட் ஆகும். இதெல்லாம் ஒரு மஸ்டான திங். ஜஸ்ட் இப்போ ஒரு நிறைய பேர் நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேர் பப்பி வாங்குறாங்க, ஆனால் என்ன ஆகும்னா கரெக்டன் பராமரிக்கிற ஸ்டேஜில் கண்டிப்பாக அதை விட்டுறாங்க. ஃபஸ்ட் பப்பியாக இருக்கும்போது ரொம்ப கேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறக்குள்ள ஒரு கேரிங் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு நாள் ஒரு ஹாஃப் அன் அவர் கம்பல்சரி கொடுக்கணும். அண்ட் வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி வேக்சின் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக வெளியில் கொண்டு போகக்கூடாது. அதுக்கு கொண்டு போய் நிறைய பார்வை வந்த டாக்ஸ் அது மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லேருந்துட்டு இப்போ யூரின் மோஷன் போயிருந்தால் அதுலேருந்துட்டு இது ஸ்மெல் பண்ணும்போது ஈஸியாக அதோட இன்ஃபெக்ஷன் அதோட நோய்கள் இதுக்கு ஈஸியாக பரவும். இதுக்கு எல்லாம் ப்ராப்பர் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக தெளிவாக நீங்கள் பப்பீஸ் ரைஸ் பண்ணால் ஒரு பெஸ்ட்டான இதுங்காக இருக்கும் ராட்வீலர்ஸ். அது மாதிரி ராட்வீலர்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய ஒரு மித்தம் என்னன்னா வடிக்க அதாவது வளர்க்குறவங்களே கடிச்சிடும். அது மாதிரி இப்போ வீட்டில் உள்ளவங்ககிட்டயே ரொம்ப ஆக்ரஷன் அபிகே பண்ணும் அந்த மாதிரி எந்த ஒரு திங்கும் கிடையாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டு உள்ளாடி லட்சக்கணக்கில் ராட்வீலர் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கு. ஒரு லட்சத்தில் ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் அகர்ஷனாக இருக்குது. அது வீட்டில் வளர்க்க தெரியாதவங்க வளர்த்தா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி ஃபுல்லும் கட்டி போட்டு இல்லை கேஜில் போட்டால் அது அக்ரஷன் தான் ஆகும். அதுலேயும் எந்த சேஞ்சும் இல்லை. ஃப்ரீயாக விட்டு டெய்லி ஒரு ஒன் ஹவர் இப்போ கேஜில் போட்டதோட பெரிய தப்பு கிடையாது. இருந்தாலும் போட்டாலுமே ஒரு ஒன் ஹவர் ஒரு ஆளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அந்த பப்பியால் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அப்படி பார்த்தா இந்த ராட்டு மட்டும் இல்லை, லேபாக இருந்தாலும் வேறு எந்த ராகாக இருந்தாலும் அக்ரஷன் ஆகும் அந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பப்பீஸ் வளர்த்தீங்கன்னா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் மேஜரான இந்த ராட்வீலர்ஸ் உள்ள ஸ்பெஷல் கேர்ஸ் உள்ள விஷயங்கள் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி ப்ராப்பராக இதெல்லாம் பார்த்து நீங்கள் பப்பி வளர்க்கணும் அது ரொம்ப முக்கியம். அண்ட் இது தாண்டி இந்த கம்பேரிசனில் கேட்டகரிக்கு நிறைய வீடியோஸ் இன்னும் நிறைய நம்ம சேனலே பண்ணியிருக்கோம் ராட்வீலர்ஸுக்கு உள்ளதுக்கும் ஸ்பெஷலைஸ் ப்ரீடுக்கும். அதை தாண்டி வேறு இந்த ப்ரீட்ஸுக்கு உள்ள கேட்டகரிஸ் எல்லாம் பார்த்து தாராளமாட்டு பப்பீஸை கரெக்டாக ரைஸ் பண்ணுங்கள். அப்போது இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு தாராளமாக காலாவது மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஓகே. அப்போ நம்ம சேனல் மூலமாக பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 இயர்ஸ் ஆகிட்டு ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம் இல்லை வேக்சின் போடலையா அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் கொடுத்துருக்குமா எத்தனை நாள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ரீடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி இந்த பில்லு பில்லோட இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம் அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்ககிட்ட பப்பி வாங்குகிற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸ் பாருங்கள் ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாகிட்டு போகும். அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்ருப்பாங்க இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்துட்டு தூரம் ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும். அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கே இருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும் 12 hours 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம். நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது. எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்னு உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக்ட் அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டாக மெயினான பிளேஸ் இப்போ மதுரைனா மதுரை மெயின் அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின் அது மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பல்லடம் அது மாதிரி கிருஷ்ணகிரி வேறுனா தர்மபுரி அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி பெங்களூர் வண்டி தனி ரோட்டு அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டு அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு அந்த அப்படி ஒவ்வொரு தனி ரோட்டுக்கு உள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்கணும்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் இதோட சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்போம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது கால் கொண்டு வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறது. உங்ககிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்லேருந்து பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும். அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக
அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போது ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறது இல்லை. நிறைய பேர் என்கொயர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறது, ஜென்வனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ் பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு அனுப்புறதோ இல்லைன்னா வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது, கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவாக இருந்துச்சாலும் நாங்கள் பப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பார்த்தா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் அடுத்தது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுப்போம். அதுவும் தான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாத்தையுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோ உள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கில் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம், நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.